மன தூய்மைக்கு அறம் என்று பொருள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அப்ப மன தூய்மைக்கு மன தூய்மையே இங்க அறம் என்று பொருள்படும். இப்ப நமது மனம் தூய்மையா இருக்கா இல்லை என்பது நமக்கு புரியாது. ஆசார் ராமதேவர் அவர்களே, இன்னும் நான் தூய்மையாய் தூய்மையான சிந்தையோடு இருக்கனா? அது என் மனதில் கேடு இருக்கு, கேடு உள்ளதா? என் மனம் கேடு போய் என் மனம் கலங்கி இருக்குதா? கேடாக மன கொனைக்கேடு இருக்குதா? என்னிடம் கொனைக்கேடு இல்லையா இல்லை எனக்கு அறியவில்லை, தெரியவில்லை. உன்னை நான் வணங்கி கேட்கிறேன். மனம் தூய்மையாக நீ அருள் செய்வது. மனம் தூய்மையே அறம் என்று பொருள்படும். மன தூய்மையே அருள் என்று பொருள்படும். இப்ப மனவாக்கு காயம் அப்ப பேசுவதா? மனம் தூய மனம். இப்ப தூய மனம் இருக்கா இல்லை என்பது எப்ப தெரியும்? பொருள் சேர்க்கும் போது தெரியும். தூய மனம் வஞ்சனை இல்லாத மனம். அப்ப தூய மனம் இது திருவர் குறை இல்லாமல் தூய மனம் வராது. பொருள்பட்டு இருந்தாலும் மிக்க காமவெறி இருந்தாலும் வேறு வேறு வகையான குணைக்கடி இருந்தாலும் அந்த தூய்மை இருக்க முடியாது. அப்ப தூய மனம் என்பது வள்ளுவன் சொல்லுவான், மனவாக்கு காயத்தால் வள்ளுவன் என்பது. இப்ப மனம் கெடுவதற்கு காரணமானது அழுக்கார் என்று சொல்லப்பட்ட பொறாமை, அவா என்று சொல்லப்பட்ட பேராசை, அழுக்கார் அவா வெகுளி என்ற கோபம், வன் சொற்கள் என்ற வந்த பிறர் மனம் புண்படு பேசு வன் சொற்கள், இந்த நான்கும் மன தூய்மையை கெடுக்கும் என்று சொல்லிவிட்டார். இந்த கொனைக்கேடுகள் நம்மிடம் இருக்கா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. இருக்கலாம், குற்றமில்லை. அதே ஆசான் ராமதேவனை அழைத்து நீர் இந்த நான்கு குணத்தையும் வென்றிருக்கிறீர் என்று பெருமைக்குரிய வல்லமை பெற்றிருக்கிறீர், என்றும் மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய மார்க்கத்தை அடைந்திருக்கிறீர். இந்த கொனைக்கேடு என்னிடம் இருக்கா இல்லையா என்று எனக்கு என கண்டுபிடிக்க என்னால் முடியவில்லை. உன் திருவடியிலே உன் திருவடி தாமரையில் திருவடியை வணங்குகிறேன். என் அகமும் புறமும் இருந்து ஊனும் ஊனோடும் உயிரோடும் உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடி நரம்போடும் நீர் கலந்து நீர் எனக்கு உணர்த்த வேண்டும். உணர்த்தினால் போதுமோ? இந்த கொனைக்கடி இருந்தால் மீண்டும் பிறவிக்கு காரணம் என்பது எனக்கு தெரியாது. ஒரு மனிதன் மீண்டும் பிறக்கிறான் என்றால் கொனைக்கடி இருப்பதால் அந்த கொனைக்கடி பற்றி புரிந்து கொள்வதற்கு எனக்கு அறிவில்லை, எனக்கு புரிய வைக்க வேண்டும். புரிய வைத்தால் போதால் அதை தடுத்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். அப்ப தூய மனமே அறம், தூய மனமே அருள், தூய மன இயக்கமே ஆன்ம இயக்கம், ஆன்மலாவத்தி உண்டு கொண்டு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.